நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணிவிட்டோம். அடுத்து வந்து பட்டன் பட்டி எப்படி ஜாயின் பண்ணது அப்படிங்கிற பார்க்கலாம். பட்டன் பட்டி அப்படிங்கிறது நம்ம இந்த ஹூக் வைக்கிறோம் இல்லையா, அது இதுவும் இருந்தால் நம்மளுக்கு பட்டன் பட்டி. இப்போ வந்து இந்த இந்த பீஸ் வந்து ஆல்ரெடி நான் கட்டிங்கில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரப்பாக இருக்கிறது வந்து நம்ம வந்து இந்த வி ஷேப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து நம்ம வந்து இதுக்காக பட்டன் பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த கரபாகத்தை வந்து நம்ம இந்த வி ஷேப் வைக்கிறோம் இல்லையா, இது வி ஷேப்னு சொல்லுவாங்க, இந்த பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை குழப்பிக்கும். ரைட் சைடில் எடுத்து நம்ம இந்த கரபாகத்தை விட்டுட்டு இந்த இடத்த இந்த பாகத்தை இதோட ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா இப்போ டேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து நீங்கள் அப்படியே மடித்து விட்டுருங்க. நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிச்சு. இந்த பிசரை கொஞ்சம் பிசரையும் நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம திருப்பிட்டு இதில் ஒரு தேவையை போட்டுக்குவோம். இதுலேருந்து இந்த கா தையல் போட்டுக்கிற பக்கத்துக்கு வச்சுக்கோணும். தேய்ச்சிட்டு சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கொண்டு பீஸ் பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த இடம், இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த இடத்த வந்து நம்ம கழுத்து பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து இதுக்கு சென்டர் பாயிண்ட் இது பிடிச்சி இப்படி நடக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு வி ஷேப் வைக்கணும் நம்ம. அதே மாதிரி இதுலேருந்து இது போய் சென்டர் பாயிண்ட். அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ் இதில் எப்படி வி ஷேப் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு கொஞ்சம் மேலே தூக்கி தெரிய இப்படி கிராஸ் வச்சு திருப்பியும் இப்படி திருப்பி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். வந்து
இதே மாதிரி நம்ம அஞ்சு வீசர் வந்து வைக்கணும். எதுக்காகனா ஹூக் போடுறதுக்காக. இப்படி அஞ்சு வீஷேப் வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி அடுத்தது வந்து கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம இந்த ஹூக் மாட்டுறதுக்கு பட்டன் பட்டி எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போகிறப்போ ரெண்டாக மடித்து வச்சு இதுலேருந்து நம்ம இது வந்து மேலே வச்சு தான் ஜாயின் பண்ணணும். அது உள்ளே வச்சு மடிக்கணும், இது வந்து மேலே வச்சு மடிக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த பிசரை வந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. வந்து இப்படி உள்ள மடிச்சு அடிக்கணும். வச்சுட்டு இது வந்து நம்மளுக்கு உள்பாகம் மடிச்சு அடிக்கணும். திருப்பி திருப்பி போங்க. இந்த மாதிரி டி ஓரமாக இப்போ நம்ம வந்து ரன்பாட்டு பட்டி இது வந்து பட்டன் பட்டியும் வீசியது. இது வந்து இங்கே ஹூக் வச்சு இதெல்லாம் இப்படி எனக்கு ஃபிட் பண்ணிக்கிறக்கா. இப்போ இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னா இந்த இடத்துல அது நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிடாதீங்க.